அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 30 நாளைக்கு ஃப்ரீ ப்ரோக்ரேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 4000 வவுச்சர் 249 ரூபாய் பிளானில் வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 1 மந்த்துக்கான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். டெய்லி மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் வந்து எப்படி போக போகுது, எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட பங்குச்சந்தை நிபுணர் அருள்ராஜன் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? நேத்தெல்லாம் சென்செக்ஸ் எல்லாம் ஒரே 40,000 கிட்ட வந்து நெருங்கிருச்சுன்ட்டு எல்லாம் ஒரே கொண்டாட்டத்துல இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எப்படி தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, வார சந்தையினுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால நேத்திக்கு நகர்ந்த நகர்வு அப்படின்றது வந்து ஒரு பியர் ஸ்குவீஸ் சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே ஷார்ட் அடித்தவர்களை வந்து பிடிக்கும் வகையில் புல்ஸ் வந்து வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருந்தாங்க. அப்படி ஒரு வலிமையான ஏற்றம் என்பது அதே மாதிரியான ஏற்றம் வருமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏறக்குறைய இந்த ஒரு மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா, நிஃப்டி வரைக்கும் ஒரு 5.5% ஏற்றத்திலும், பேங்க் நிஃப்டி ஒரு சுமார் 8% ஏற்றத்திலும் ஒரு வலிமையான ஏற்றத்தோடு 6 நாளா ஏறி இருக்கிற நிலையில இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நம்ம வந்து எஜிஎக்ஸ் நிஃப்டின்றது இப்போ காட்டக்கூடிய ஒரு 15.18% இந்த மாதிரியான ஏற்றத்தை காட்டிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் சிறிய மாற்றத்துடன் தொங்குவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறதா பார்க்குறோம். நேற்றைய ஏற்றத்தினுடைய தற்போதைய ஒரு சின்ன ஏற்றம் இருந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ இன்னைக்கு இந்த ஆர்பிஐ நியூஸ் வரப்போகுதுன்றாங்க, ஸோ அதை வச்சு ஏதாவது பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்படி சார்? ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகள்ன்றது வட்டி வீதம் குறைக்கப்படுமான்ற ஒரு கேள்வியை முன் வைக்கும்போது குறைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படி எந்த பெரிய மாற்றமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆர்பிஐனுடைய ஒரு முடிவுகள் என்பது ஒரு பெரிய தாக்கத்தை இன்னைக்கு சந்தையில ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். ஓகே சார், ஸோ அதோட இது வந்து இப்போ வட்டி வந்து ரொம்ப குறைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, அதனால பெருசா அதோட இது வந்து எஃபெக்ட் இருக்காது அப்படின்றீங்க. ஆமா. ஓகே சார், இப்போ நேத்து வந்து எந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து எப்படி போயிருக்கு, இன்னைக்கு எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? நேத்தி பொறுத்த வரைக்கும் மிக வலிமையான ஒரு ஏற்றம் அப்படின்னு நம்ம சொன்ன நமக்கு எந்த ஒரு துறை அப்படின்னா ஹெல்த் கேர் நேத்திக்கு மிகப்பெரிய வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது, அது தொடர்ந்து ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் ஐடி துறையும் மிகப்பெரிய வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது, ஆனா அது வந்து ஒரு டெக்னிக்கலா நாங்க சொல்றதான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் வந்திருக்கிறதுனால அந்த ஏற்றம் அப்படின்றது முடிந்து அதில் கொஞ்சம் புதிய விற்பனை அப்படின்றது வர ஆரம்பித்திருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால ஐடி துறையில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக இருக்கு. ஆனால் நேற்றுக்கு அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்திருக்கிறத பார்க்குறோம். அதனால அந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் மிகுதியாக இருந்துள்ளது, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக கையாளணும், கொஞ்சம் இறக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற ரிசல்ட்லாம் வர இருக்கு, அதனால அதனுடைய ஊக்குவிக்கும் தொடர்ந்து நடக்கலாம். மற்றதான் ஜாகிரதையாக பார்க்கணும். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல்